அஜோ ஏய் எப்படி வந்த ஏய் வந்து கதை தர ஐயோ குட்டி ஏ அந்த குரங்கனை விட்டுட்டு போய்ட்டான் வா வெயிட் வெயிட் போ உள்ள போ குட்டி வா வா பாத்து குட்டி நீங்க வரது யாராவது பாத்தங்களா மாமா அத்தை சித்தி சித்தப்பா எல்லாரும் பார்த்தாங்க நீ தனியா இருக்க கல்யாண டென்ஷன்ல பிபி எகிரிட போகுதுன்னு வந்தோம் ஓஹோ ஏய் முடிய கழிச்சுறது அதெல்லாம் ஒண்ணு இல்ல உன்னை பாக்குறவன உங்க அப்பா கிட்ட சொன்னோம் அவர் என்னமோ கல்யாண பொண்ணு இன்னைக்கு எல்லாம் முடியாது வேணும்னா நாளைக்கு பந்தல வச்சு பாத்துக்கணும்னு சொன்னாரு அது அவனுக்கு பிடிக்கல பின்னன்ன நாளைக்கு எவனோ ஒருத்த உன்னை கட்டிக்க போறான்னு இன்னைக்கு உன்னை பாக்க கூடாதுன்னு சொன்ன இப்படி பாத்தியா குட்டி அர்ஜுன் ஸ்கூல்ல விட்டு ஓடின போய் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாத்தியா ஆளே மாறிட்டால நானும் அவன மாதிரி ஸ்கூல விட்டு ஓடிந்திருக்கலாம் அப்படியே சுதந்திரமா போற மாதிரி ஊரை சுத்திருக்கலாம் எல்லாரும் என்ன மாதிரி ஆயிட்டா நம்ம ஒரு சாஃப்ட்வேர் வேலையில யார் பாக்குறது டேய் இந்த சாஃப்ட்வேர் பத்தி மட்டும் பேசாத அப்புறம் என்ன அந்த வேலைக்கு போற அத்தைக்கு பயந்துதா குட்டியோட வாழ்க்கைய பத்தி அவன் அப்பா அம்மாக்கு எல்லாருக்கும் ஒரு கருத்து இருக்கு குட்டியா தவிர உன்ன மாதிரின்னு சொல்லு எனக்கு என்ன நல்ல ஸ்மார்ட் குட் லுக்கிங் ஹஸ்பண்ட் குட் ஜாப் எம்பிஏ செட்டில்ட் இன் பெங்களூர் ஸ்கூல்ல படிக்கிறப்ப என்ன ஆசைப்பட்டா லவ் லெட்டர்ஸ் பிளாங்க் கால்ஸ் வேலண்டைன்ஸ் டே இப்ப என்னடானா அரேஞ்ச் மேரேஜ் அப்ப நீயும் தான் ஆர்கிடெக்ட் அது தானே இப்ப ரேசிங் கேர்ள்ஸ் நல்ல இல்ல இல்ல குட்டி அதெல்லாம் இப்ப விட்டுட்டேன் கேர்ள்ஸ் எல்லாம் விட்டுட்டியா டேய் ரேசிங் விட்டுட்டேன்டா அதன பாத்த ஏன்டா ரேசிங் விட்ட அவனுங்க ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் என்னால ஃபாலோ பண்ண முடியாது பேசாம நீ ஒரு டிகிரி முடிச்சிருக்கலாம்ல எல்லாரும் கேக்குறாங்க விவசாயிகளுக்கு அடுத்து அதிகமா சூசைட் பண்ணிக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் தான் பெங் ஏஜ்ல ஹார்ட் அட்டாக்ஸ் வர அதுக்கு ஜங்க் ஃபுட்ஸ் தான காரணம் எதிர்பார்ப்புகள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வீட்ல உள்ளவங்க ஊருக்காரங்க எல்லாரோட எதிர்பார்ப்புகள் என்ற பிரஷர் குக்கர்ல தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க பிரஷர் அதிகமாகும் போது விசில் அடிக்கும் காத்து போயிடும் போடா அப்படி எல்லாம் யார் பிரஷர் கொடுத்து எதிர்பார்க்கறான் எக்ஸ்பெக்டேஷன் லிஸ்ட் யாரும் எழுதி தரது இல்ல அவங்களோட எதிர்பார்ப்புகளுக்கு கேள்வின்ற பெயிண்ட் அடிச்சு கேஷுவலாக விசாரிப்பாங்க நல்லா யோசிச்சு பாரு ஸ்கூல் முடிச்ச உடனே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதல டிகிரி முடிஞ்சா வேலைக்கு போல வேலைக்கு போனால் எவ்வளோ சம்பளம் நல்லா சம்பளம் வாங்கினா எப்போ கல்யாணம் கல்யாணம் பண்ணால் எப்போ குழந்தை குழந்தை இல்லைன்னா டாக்டர் நம்பர் வேணுமா குழந்தை பிறந்தா இதே கேள்விகள் சீசன் டூ ஸோ இப்போதைக்கு என்னை பற்றி யாருக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அது அப்படியே இருக்கட்டும் ஏன் மேட்ரு விடுங்க உங்கள் மேட்ரு எப்படி என்ன குட்டி மைசூர் ட்ரைனிங் முடிஞ்சு பெங்களூர் கிளம்ப ரெடி ஆயிட்டியா எனக்கு என்னமோ நம்ம ஊர் விட்டு போக மனசே இல்லை மைசூர் பெங்களூர் எல்லாம் போனா ஏதோ ஒரு இடத்துல போய் சிக்கிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு அது நம்ம ஊர்ல இருந்தா கோயிலுக்கு போலாம் ஆத்துல குளிக்கலாம் கொள்ளு பருப்பும் பச்சை பயிரும் பிசைஞ்சு அடிக்கலாம் குட்டிக்கு ஊர் சாப்பாடு வேணும் அவ்வளவுதானே ஏண்டா ஆறு குளம்லாம் வேணாமா அது இல்லடா எனக்கு என்னமோ இந்த ஊர் விட்டு போக மனசே இல்லடா சீ ஃபீலிங்ஸ் நிறுத்து பெங்களூர் வாட் ஏ ராக்கிங் சிட்டி நான் அப்பப்போ போவேன் அங்கே ஆட்டோமொபைல் பார்ட்ஸுக்குன்னு பெரிய மார்க்கெட் இருக்கு ஆனால் எந்த சிட்டியாக இருந்தாலும் கம்பெனி இல்லைன்னா என்ஜாய் பண்ண முடியாது அப்படின்னா நீ எங்கள் கூட சேர்ந்து பெங்களூர் வந்துரு நம்ம எல்லாம் சேர்ந்து ஊர் சுற்றலாம் என்ன அதெல்லாம் முடியாது நீ சமத்து பையன் என்னால நீ கெட்டு போயிடுவ அஜு அஜு நம்ம மூணு பேரும் பெங்களூர் போய் ஜாலியாக ஊர் சுற்றணும் எவ்வளோ முறை பேசியிருக்கோம் மறந்து போச்சா வா அஜு ஏ நீ எதுக்கு எங்களோட ஜாயின் அடிக்கிற நீ கல்யாணம் பண்ணி நல்ல ஹவுஸ் வைஃபா இரு அது போதும் அதெல்லாம் முடியாது நாங்களும் போறோம் நீயும் வர அவ்வளவுதான் 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 வாங்க 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 உள்ள போங்க இப்பதான் வரியா நைட்டே வந்துட்டு மாமா நைட்டே வந்துட்டியா டேய் அஜு என்ன இறக்கி விடுறா ஏய் குதிடா யாபா திவ்யா ஒண்ணுமே தெரியாதா ஆக்சுவலா சாரி ஹே அன்னைக்கு ஃப்ளைட்ல பார்த்தோமே சாரி உங்க பேரு கண்ணன் எல்லாரும் குட்டியன் கூப்பிடுவாங்க யா பப்பு குட்டி இந்திரா நகர்
லக்ஷ்மி நீங்க தமிழ் பொண்ணு இல்லையான்னு முதல்ல நினைச்சேன். I'm half Tamil. Oh. That is Malayali. Mom is from Tanjore. Okay. Hai pa kupure. Number save padi ko. We should definitely catch up. Okay. Bye. எங்கடா போயிருந்த? ஹலோ. ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிட்டு ராத்திரி எல்லாம் எங்கடா இருந்த? லக்ஷ்மியோட? எங்க? அவ அபார்ட்மெண்ட்ல. சான்ஸ் இல்ல. என்ன வேலை உனக்கு? ஆத்தாடி பாவாட காத்தாட அஞ்சல் கூத்தாட. நீயும் நானும் தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டோம். அவன் லக்ஷ்மியோட அபார்ட்மெண்ட்ல இருந்திருக்கான். ஐயா கை மீறி போயிருப்பானா? ஏ இவனுக்கு அவ்வளவு சீன் எல்லாம் கிடையாது. நைட்டு முழுக்க சும்மா பேசிட்டு இருந்திருப்பான். இல்லடா குட்டே, நைட்டு நாங்க பேசிட்டு மட்டும் இல்ல. அம்மா நான் திரும்ப கால் பண்றேன். டேய் குட்டி, டேய் என்னடா நடந்தது சொல்றா? நாங்க நீங்க பெட்ரூம்ல பெட்ரூம்ல அந்தாக்ஷரி விளையாடணுமே. அட சீ தூ. தேங்க் யூ. Do you like surprises? I just love them. You know, when someone calls or drops in and says hi when you're least expecting it. Oh, I just love it. It makes my day. That's what today's show is about. Surprises. Now we have time for one last caller. So what are you waiting for? Pick up the phone and dial my number. 080-255-02919. Hello, hello. Welcome to Risky Business. Who is this? Sara. This is Arjun. Hi, Arjun. Toh boliye, aap kahan se ho? Na Tamil. Tamil Nadu. That is so cool. I'm also from Tamil Nadu. So tell me, Arjun, when was the last time you put a surprise on someone? I'll tell you if you tell me something. Okay. You are a Tamilian. ஆனா ஒரு நாள் கூட தமிழ்லயே பேச மாட்டேங்கிறீங்க. Because this is an English channel. இருக்கட்டும். ஆனா இந்தியா ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தானே? எல்லாருக்கும் அவங்கவுங்க மொழியில பேச உரிமை இருக்குல்ல. You're absolutely right, my Tamil friend. But now it's time to go for a short break. Last day to send your voice contest is today. Radio Mirchi 98.3 FM, 3rd floor, Sagar Building, Bandirkata Road, Bangalore 560029. This is RJ Sarah, back on Risky Business. Welcome back, Arjun. உங்களை தமிழ்ல பேச வைக்காம நான் விட போறது. Excuse me everyone while I lapse into Tamil for a second. நண்பா, நீ என் வேலைக்கு வேட்டு வச்சிருவே போல கெஞ்சி கேக்குறேன். விட்டுருப்பா. அப்படி வழிக்கு வாங்க. எப்போவாவது நேர்ல பார்த்தா கண்டிப்பா நம்ம தமிழ்லயே பேசலாம். Okay? Yeah, good idea. Okay, so back to my question. Do you like surprises? Of course I do, Sarah. Great. So then tell me, what was the last impulsive thing you did? நிறைய செஞ்சிருக்கேன். I just think the best. You do realize that you're flirting with me on air in the presence of thousands of listeners? I don't care. Do you? Hold on. Time for a message from our sponsors. God. Welcome back. This is RJ Sarah with Arjun on air. Arjun? Hello? Uh-oh. Looks like we lost our impulsive Arjun there. Anyway, that was fun. Time to wind up the show, folks. Well, take that impulse today and go surprise someone. Good day to you all. This is RJ Sarah signing off. You're listening to Radio Mirchi 98.3 FM, the radio station for a fun young Bangalore. Come, let's go. Okay. Crazy guy. Yeah. என்ன குளிர.
இது யாரா? இது இவன் மட்டும் ஏண்டா இப்படியே இருக்கான்? வெல்கம் சித்தி. இவன் இன்னும் இங்க தான் இருக்கானா? கிளம்பல மா, காதுல விழ போகுதுமா. விழட்டுமே மா. பாத்ரூம்ல ஹீட்டர் இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கு, கேஸ் இருக்கு, மிக்ஸி இருக்கு, வாஷிங் மிஷின் அந்த பக்கம் இருக்கு. அந்த அடுப்பு இல்லையாடா? விறகடுப்பு இல்லையம்மா? விறகடுப்பு இல்லடா, இண்டக்ஷன். டேய், இது எப்படி ஆன் பண்றது? இங்க கொடுங்கம்மா. உங்க அப்பா கிட்ட எத்தனை தடவை கேட்டாலும் கேபிள் டிவி கனெக்ஷனே கொடுக்க மாட்டாரு. இங்க எவ்வளவு சேனல் தான் வரும்? ஒரு 100க்கு மேல வரும். 100ஆ? ஃபேஷன் டிவி வரமடா. பொரிச்ச சிக்கன் நூடுல்ஸ் தேவையான பொருட்கள், சிக்கன், முட்டை நூடுல்ஸ். அங்க என்னாச்சுன்னு ஒண்ணுமே தெரியலையே. ஒருவேளை எதுவோ கண்களை மூடிக்கொண்டு வரதையை உயர்த்தி அவங்களுடைய முடி வந்து ரொம்ப லாங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னால நல்ல ரேசர் ஆக முடியும், உங்களால நல்ல கோச்சா இருக்க முடியும்னா சொல்லுங்க. நான் போய் பாக்குறேன். ஆக அத்தையோட ஜோசியர் சொன்ன அருள் வாக்கு பழிச்சிருச்சு. திவ்யா அவ அப்பா அம்மா விருப்பத்துக்கு எதிர வீட்டை விட்டு வந்துட்டா. திவ்யா, நாம இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து. திவ்யா அவசரப்பட்டு எதுவும் முடிவெடுக்காத, சொன்னா கேளு. திவ்யா, திவ்யா ப்ளீஸ். நான் இந்த ரூம்க்கு ஷிஃப்ட் ஆகுறேன். ஏற்கனவே ரூம்மேட்ஸ் மாதிரி தானே இருந்தோம், இனிமேலும் அப்படியே இருப்போம். இங்க இருக்க போறல? இனி இந்த அம்மா விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். இந்த அம்மாவும் என் விஷயத்துல தலையிட கூடாது. வெக்கமா இல்ல உனக்கு? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா இங்க இருக்க? இப்ப சொல்றேன், இனி இந்த அம்மா இந்த வீட்ல இருக்க கூடாது. இவளுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என்கிட்ட இப்படி பேசுவா? மூதேவி, நான் எத்தனை வருஷமா இங்க இருக்கேன் தெரியுமா உனக்கு? சரி வாங்க. பாத்தீங்களா பிரசாத் பாப்பா? கமலாமா, உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்ல. ஹலோ. ஹே, ஹாய். சிட்னி கிளம்ப ரெடி ஆயிட்டியா? இல்ல, பேக் பண்ணிட்டு இருக்கேன், நாளை கிளம்புறோம்ல. புக்ஸ் எல்லாம் நிறைய இருக்க? இல்ல, தேவைப்பட்ட புக்ஸ் மட்டும். வெயிட் எ செகண்ட். ஹாய். என்னோட வெளி வர முடியுமா? ஜஸ்ட் ஃபார் எ டிரைவ். யா, ஒரே ஒரு நிமிஷம். ஓகே. அம்மா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். என்ன இதெல்லாம்? அவன் கூப்பிட்டா உடனே போயிடுவியா? நாளைக்கு ஊருக்கு போறோங்கிறது ஞாபகம் இருக்கா இல்லையா? தெரியுமா. அப்புறம் ஏன் இப்படி இர்ரெஸ்பான்சிபிளா பிஹேவ் பண்ற? அம்மா, நீங்க டிசைன் பண்ண மாதிரிதான் என் லைஃப் போயிட்டு இருக்கு. இந்தியா விட்டு ஆஸ்திரேலியா போறது, பெட்டர் டிகிரி, பெட்டர் லைஃப். இட்ஸ் நாட் ஃபேமா. இந்த ஒரு ஈவினிங் எதையும் மாத்திடாது. ப்ளீஸ், ப்ளீஸ் லெட் மீ கோ. ஹவ் யூ? குட்.
ஹாய் அஜு. ஹே ஹாய். இது எங்க அம்மு? ஹாய் திவ்யா. அது குட்டி. ஹாய் சாரா. ப்ளீஸ். நானும் திவ்யாவும் மட்டுமே இருக்கிற அஜுவோட உலகத்துக்குள்ள சாராவும் வந்தா. அஜுவோட எல்லா கேள்விகளுக்கான பதிலாகவும் அவனோட மாற்றத்துக்கான காரணமாகவும் நாங்கள் சாராவை பார்த்தோம். என்ன எங்க கூட்டிட்டு போறேன் சொல்றேன். Small surprise. அப்போ இதெல்லாம் பண்ணும்போது உன் மனசுல எதுவும் இல்லையா? அதானே நல்லது. எனக்கு நிறைய திங்ஸ் பேக் பண்ண வேண்டியிருக்கு. ஐ ஹேவ் டு கோ. பைக் பக்கவா இருக்குல்ல? ஓகே. ஏய் ஜோக்கர் கேங், எங்கடா உன் கேங் லீடர்? ஏய் ஏய் ஜோக்கர்ஸ். சிவா. சிவா, உனக்கு ஒண்ணும் சிவா. எங்க அர்ஜுன்? அர்ஜுன் அதோ அங்க. Guys, நம்ம கேலரிக்கு போலாம். Let him relax. Okay. Good luck, Aju. God the best. Arjun.
ராஜு. என்ன சச்சு? நான் சாரா பார்க்கணும். நானும் இல்ல இவ்வளவு வண்டி ஓட்டட்டுமா? என்னங்க? சீட் பெல்ட் போடுங்க. அதான் ஒரு ரேஸ் முடிச்சு. அதுக்கு ஒரு ரேஸா? சாராவோட மந்திரா? எஸ். என் பேர் ஷிவ பிரசாத். ஹலோ. நாங்கள் அர்ஜுனோட ஃபேமிலி. ஓ, இவர் திவ்யா, மை வைஃப். அர்ஜுனோட கசன். இவர் குட்டி. வணக்கங்க. ஹாய். இவர் அர்ஜுனோட கோச். இவங்களாம் அர்ஜுன் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ மேம். ஹாய். இப்படி மூணு பேராக இருந்தேன். நாங்கள் ஆறு பேராக ஆனோம். பேசி பேசி டைம் போனதே தெரியல. அந்தாட்சி